இலவசம் என்கிற கலாச்சாரம் அரசியலிலிருந்து நீக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் 14,850 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள பந்தேல்கண்ட் விரைவுச் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்தார். ஜலோன் மாவட்டத்திற்கு உட்பட்ட கைத்தேரி பகுதியில் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயன்பாட்டிற்கு வந்துள்ள சாலை மூலம் அதிக அளவில் வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் தொழில்துறை முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பதாக கூறியுள்ளார். பந்தேல்கண்ட் விரைவுச் சாலை இந்தியாவையே உத்தரப்பிரதேசத்தில் திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக குறிப்பிட்ட மோடி உள்ளூர் மக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கும் உத்தரவாதம் அளிப்பதாக கூறினார். மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இலவசங்களை வாரி வழங்கும் அரசியல் கலாச்சாரம் நாட்டின் வளர்ச்சிக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். எனவே இலவசம் என்ற இந்த நடைமுறை இந்திய அரசியலிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும் என்றும் மோடி கருத்து தெரிவித்தார். உத்தரப்பிரதேச சாசன கே நாதே உத்தரப்பிரதேச ஜனப்பிரதிநிதி கே நாதே मुझे विशेष खुशी मिल रही है भाइयों और बहनों मैं दशकों से उत्तर प्रदेश आता जाता रहा यूपी के आशीर्वाद से पिछले 8 साल से देश का प्रधान सेवक के रूप में कार्य करने का आप सबने जिम्मा दिया है लेकिन मैंने हमेशा देखा था अगर उत्तर प्रदेश में 2 महत्वपूर्ण चीजें जोड़ दी जाए उसकी कमी को अगर पूरा कर दिया जाए तो उत्तर प्रदेश चुनौतियों को चुनौती देने की बहुत बड़ी ताकत के साथ खड़ा हो जाएगा। இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.